ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم ورزقهم من الثمرات لعلهم يشكرون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அரவச்ச அருளாளனும் நிகரற்ற பேரன் உடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நன்றி. அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, கண்ணியமிக்க மாதங்கள் நான்கு. அந்த மாதங்களிலே ஒரு மாதமான துல்காதாவுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்காதா மாதம் என்பது மார்க்கத்தினுடைய திரிகைகளை செயல்முறைப்படுத்துவதற்காக மக்கள் பயணிக்கக்கூடிய மாதங்களில் ஒரு மாதம் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்களை கொண்டது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே. அந்த மாதத்தில் மிக முக்கியமானது துல்காதா மாதம். ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஷவ்வால் மாதத்திலிருந்தே மேற்கொள்ளப்படும் என்பதனாலதான் அல்லாஹு தஆலா அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். பயணங்கள் மிக சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஹஜ் செய்வதற்காக மக்கள் ஷவ்வால் மாதத்திலே என்ன செய்வாங்க, பயணத்தை மேற்கொள்வார்கள். பயணங்கள் இலகுவாக்கப்பட்ட பிறகு பெரும்பாலாருடைய பயணம் எப்படி அமையும் என்று சொன்னால், துல்காதாவுடைய மாதத்தில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பயணத்தை அமைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலும் பயணம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய தினத்திலே வந்து மக்காவிற்கும் மதினாவிற்கும் ஹஜ் செய்யக்கூடிய எண்ணத்தோடு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் பயணம் சென்று அந்த இடத்தையும் சென்றடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் தமத்தோ ஹஜ்ஜுடைய எண்ணத்தோடு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் துல்காதா மாதத்தில் பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் தமத்தோ ஹஜ் தான். அதாவது உம்ராவுடைய நீயத்தோடு போய் உம்ராவை நிறைவேற்றி எஹராமை களைந்து மீண்டும் ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும் பொழுது நாம் எங்கே தங்கியிருக்கிறோமோ அங்கே எஹராமை அணிந்து ஹஜ்ஜு செய்வதற்காக மினாவை நோக்கி பயணிப்போமே, அதற்கு பெயர் தான் தமத்தோ ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹஜ்ஜுக்காக நீங்க என்ன செய்யுங்க, துல்காதாவில கிளம்புங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
துல்காதா மாதம் அப்படிங்கிற அந்த மாதம் இருக்கா இல்லையா? இந்த மாதத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக உம்ராவும் செஞ்சிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உம்ராக்கள் நான்கு, அதில் மூன்று உம்ராக்கள் செய்யப்பட்டது இந்த மாதத்தில் தான், துல்காதா மாதத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்ராவையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உம்ராக்கள் அதிகமாக நிறைவேற்றப்பட்டதின் காரணமாக மார்க்க கிரிகையில் நிறைவேற்றப்பட்ட மாதங்களில் ஒன்றாக துல்காதா இருக்கின்றது என்பதை என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு பயணப்படுவதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்ததையும் வைத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த துல்காதாவை பற்றி சிறப்பித்து சொல்கின்றார்கள். இது கண்ணியமிக்க மாதம். இந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது, போர் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மாதம். எல்லா விதமான அலுவல்களிலிருந்து அன்றைய மக்கள், இது துல்காதா அப்படிங்கிற அந்த பேர் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, அன்றைய மக்கள் போர் பயணம் போன்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் தங்களுடைய ஊரிலே அமர்ந்து தங்களை அசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலங்களாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த காலங்களை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் என்ன செய்யப்படுது அப்படின்னா, வரலாற்று ரீதியாக சொல்லப்படுது. அதுக்காக தான் இதுக்கு துல்காதா அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இப்ப நாம் இந்த காலங்களில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களும் எப்படியாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த இடத்திற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை தந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். யாருக்கு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவங்கதான் என்ன செய்ய முடியும், ஹஜ் செய்ய முடியும். இருந்தாலும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். அந்த ஆசை என்பது இயற்கையிலே ஒரு முஸ்லீமுக்கு இருக்கும் அப்படிங்கறதான் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இல்லம், அந்த இல்லத்தின் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த இல்லத்தின் மீது ஒரு அன்பு என்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்கும். அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதருடைய துவா தான் அதற்கான காரணம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். 14வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனம் சூரத் இப்ராஹிம்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வீ இலைஹிம் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா, மனிதர்களின் ஒரு கூட்டத்தின் பக்கம், மனிதர்களின் ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் அதன் பக்கம் நேசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தை நீ ஆக்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. அவங்க பிரார்த்தனை செய்யும் போது அந்த இடம் என்பது ஒரு பாலைவனம் தான், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாம இருக்கு, எந்த ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டு சென்று வரும் பொழுது அது ஏதாவது இருந்துச்சா, சிதிலமடைந்த காபத்துல்லாவினுடைய அந்த கட்டடத்தை தவிர வேறு எதுவுமே இல்லாத அந்த நேரத்தில் அவங்க என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, முதலாவது மக்களுக்கு அதன் பக்கம் ஈர்ப்பு ஏற்பட வேண்டும், அதற்காக பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வருது. யாராவது ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் சிறிய ஒரு பொறாமை இருக்கும், நம்மளால போக முடியலையே, நாம் போகாம இருக்கிறவன், வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு நன்மையின் அடிப்படையில் உள்ள பொறாமை. அவன் போறானே, அவனுக்கு எப்படிதான் அல்லாஹ் காசை கொடுத்தானோ, அவனுக்கு காசு இல்லாம அவன் அப்படி இல்லை, உண்மையாக நான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் கூடிய ஒரு சின்ன ஒரு ஆர்வமும் ஒரு பொறாமையும் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய பிரார்த்தனை ஃபஜல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வீலையும், மனிதர்கள்ல ஒரு கூட்டம் இருக்கணும், அந்த கூட்டத்திற்கு அந்த இல்லத்தின் பக்கம் ஒரு நேசம் இருக்கணும், ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அது மாதிரி ஆக்கிவை அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அது மாதிரி எது இருக்குது, மேலும் ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க, வருசுமுகும் மின சமராத், எல்லா விதமான கனி வர்க்கங்களும் அங்கே கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்ய. அந்த ஊர்ல விளையுதோ விளையிலையோ, அந்த ஊர்லயும் அந்த இடத்திலையும் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, பற்பல கனி வகைகள், பலவிதமான பழ வகைகள் கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அதெல்லாம் அவங்க அங்க போன உடனே அந்த உள்ள அந்த காபத்துல்லாவை பார்க்கும் போதும், அதே போல அவர்களுடைய உணவு உட்கொள்ளும் பொழுதும், அவர்கள் உனக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நீ இப்படி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது, அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.
அதன் பக்கம் ஈர்ப்பு இருக்கிற எல்லாத்துக்கும், போனவங்க போகாதவங்க எல்லாத்துக்கும் அதன் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருப்பதான் செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா, அங்க போனா ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஆனா எந்த குறையும் இருக்காது, எல்லாமே கிடைக்கும், எல்லா விதமான பழ வகைகள் கிடைக்கும். எந்த நாடுகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகையாக இருந்தாலும் அதை உண்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். செழிப்பை அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்திருக்கிறான், செழிப்பை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அள்ளி தட்டி இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இவர் செய்த பிரார்த்தனை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இஹ்லாஸோடு, உடல் தூய்மையோடு அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றி விட்டு செய்த பிரார்த்தனை. உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய இபாதத்தும் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையும் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா, அவன் அந்த வணக்கத்தை உடல் தூய்மையோடு இஹ்லாஸாக, நான் அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான், இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்ற அடிப்படையில இஹ்லாஸோடு ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கத்தை இறை கட்டளை நிறைவேற்றி விட்டு பிரார்த்தனை செய்கின்றார் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனையுடைய பலன் என்பது அலாதியானது. கண்டிப்பாக என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பிரார்த்தனைக்கான ஒரு பலனை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வார். அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்ன செய்யும் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இபாதத், இந்த வணக்கம், இந்த வணக்கத்தை ஏன் செய்யணும்? ஒருத்தர் ஹஜ் செய்கிறார் அப்படின்னா, ஹஜ் செய்தவர்களாக இருக்கட்டும், ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இனிமேல் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறாங்க. என்னைக்குமே ஒரு வணக்கத்தினுடைய நன்மைகளையும் பயன்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வணக்கத்தை செய்வதற்கான ஒரு ஆர்வம் ஏற்படும். பல பேருக்கு பொருளாதாரம் இருக்கலாம், பொருளாதாரம் இருந்து ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்ம மெதுவா செஞ்சுக்கலாமே, அந்த நேரங்களை அந்த நாட்களை நாம் வந்து அவ்வளவு நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் கெட்டு விடுமே என்று யோசிக்கக்கூடிய சிந்தனை உடையவர்களாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி என்பது அலாதியானது. அதே நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களுக்கும் இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் அப்படின்னா, ஆர்வப்படுத்தக்கூடியதாக இருக்கும். யாரேனும் இந்த வருடம் ஹஜ் செல்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுக்குள்ளாக என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு ஹஜ் என்பது வழமையாக நடந்து கொண்டிருந்த காரியங்களின் கடமைகள்ல ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஹஜ் அப்படிங்கிற அந்த கடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா, தாவாவுக்காக பயன்படுத்தினாங்க. ஹஜ்ஜு களம் இருக்கா இல்லையா, அந்த ஹஜ்ஜை என்ன செய்வாங்க அப்படின்னா, தாவாவுக்காக பயன்படுத்தினாங்க. அவருடைய சுன்னா இன்னும் கடைபிடிக்கப்படுகின்றது. அல்லாஹ் அக்பர், அதான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்கான நிறைய ஏற்பாடுகளும், நிறைய உலமாக்களும், நிறைய சென்டர்களும் அதுல என்ன செய்யும் அப்படின்னா, அதிகமான ஆர்வம் காட்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஹஜ் அப்படிங்கிற அந்த களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு மையமாக பயன்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கறது ஒரு சுன்னா, அதை கடைபிடிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே குறைசிகளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இறை மறுப்பாளர்கள் இருக்காங்களே, ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ, ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சா, ஹஜ்ஜுடைய காலம் வந்தா மக்கள் சாறை சாறையாக ஹஜ்ஜுக்கு வருவாங்களே, வந்தா முகம்மது அவரை சந்திப்பா, அவங்களே எல்லாம் சந்திப்பாரு, அப்படி சந்திச்சார் அப்படின்னா நிறைய பேரை இந்த மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்துருவாரு, முகமது நிறைய பேரை அவர் சொல்லக்கூடிய கொள்கையின் பக்கம் ஈர்த்து விடுவாரு அப்படிங்கறதுக்காக அவங்க பயப்படக்கூடிய ஒரு காலமாக எது இருக்கும் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய காலங்கள் இருக்கும். அந்த ஹஜ்ஜுடைய காலங்களை கண்டாவே குறைசிகளுக்கு பயம் வந்துடும். ஒரு காலத்தில் அதை வச்சு என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க, எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செஞ்சாங்க, பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. ஆனா இஸ்லாம் என்ற ஒரு ஜோதி வரும் பொழுது யாராவது வந்து இந்த கொள்கையை ஏத்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சங்கடங்களும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை வந்து விட்டதே இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சமூக பகிஷ்காரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க
அதே போல அவருடைய குடும்பத்தார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார், இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் கூட ஹஜ்ஜுடைய காலங்களை அல்லாஹுடைய தூதர் விட்டதே கிடையாது. ஹஜ்ஜுடைய காலங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுக்காக பயன்படுத்த செஞ்சாங்க. அங்கே ஆள் நம்ம நம்மளே சாப்பாடு வழி இல்லாம இருக்கவே நம்ம அங்க போறதா, மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்களே, நம்மளே தயாரா இருக்கிறோமே, அங்க போய் நிக்கிறதா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சது என்ன, இந்த காலங்கள் தான் நாம் மார்க்கத்தை சொல்வதற்கு மிக உகந்த காலம் அப்படிங்கிறதுக்காக அதை மிக அழகாக என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அதுதான் ஹஜ்ஜுடைய காலம். ஹஜ்ஜுடைய காலங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னா, மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போவதற்கு ஹஜ்ஜுடைய காலங்கள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. நம்மள ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், பல விஷயங்களை பார்க்கிறோம், அதோடு வந்துடுறோம். அதெல்லாம் எனக்கு என்ன சொல்லணும், அது எனக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு இபாதத்தை நிறைவேற்றி விட்டு வந்தவனாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இடங்களும் அந்த சூழல்களும் மார்க்கம் என்ற ஒரு விஷயம் நமக்கு இலகுவாக கிடைக்கப்பட்டிருக்கிறேன், இதை மக்களுக்கு இலகுவாக கொண்டு செல்லப்படுவதற்கு எவ்வளவு சிரமத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய அந்த களங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலங்கள் அப்படித்தான் இருந்தது. மதீனாவில் இருந்து இரண்டு ஹஜ்ஜுடைய சீசன்லதான் மதீனத்து மக்கள் வந்தாங்க. மதீனத்து மக்கள் வந்தாங்க. நபித்துவத்துடைய 11ஆம் ஆண்டும் 12ஆம் ஆண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுடைய மக்கள் சந்திக்கிறாங்க. ஒரு இருள் நேரத்தில் சந்திக்கிறாங்க. அகபாவுடைய உடன்படிக்கை என்று சொல்லப்படுதே, இருள் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அவருடைய முகம் தெரியாது, அல்லாஹுடைய தூதருடைய முகம் அவர்களுக்கு தெரியாது, அவருடைய முகம் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாது. வெறும் செய்தி மட்டுமே, செய்தி மட்டுமே. வெளிச்சமாக அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை கூட அவர்கள் பார்த்ததில்லை ஹஜ்ஜுடைய காலங்கள்ல. ஆனால் அவர்கள் சொன்ன அந்த ஜோதியை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க சொன்ன அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ஜோதிங்கிறான் பாருங்க, அல்லாஹ் 100 சமாவாத்தி வல்லரும் மதல் நூறுஹி கமிஷ்காத்தி ஃபீஹா மிஸ்பாஹ் அப்படின்னு அல்லாஹூ தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஜோதின்னு சொல்லிட்டே வரும்போது அல்லாஹ் சொல்றான், யஹ்திலாஹுலி நூரிஹி மையஷா, இந்த ஜோதியை கொண்டு நாம் நாடியவர்களுக்கு நேர்வழிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறான். அந்த ஜோதி இருளாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், அதுதான் இஸ்லாம். இருளில் இருந்தாலும் அந்த ஜோதியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா அல்லாஹு தஆலா மதீனா மக்களுக்கு கொடுத்திருந்தான். 18 மக்கள் வந்தார்கள், அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார்கள், இருளில் சந்தித்தார்கள், முதல் முறை சந்தித்தார்கள். கொஞ்ச நபர்கள் வந்தாங்க, அல்லாஹுடைய தூதரை பார்த்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, போயிட்டாங்க. அடுத்த வருடம் அதை விட அதிகமான நபர்கள் வந்தாங்க, அல்லாஹுடைய தூதரை சந்திச்சாங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் மதீனாவிற்கு வாருங்கள் என்ற அழைப்பும் கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக யார் இருந்தாங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தை. அபு தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை உடனே ஏற்றுக்கல, இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, மதீனாவுடைய மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் முஹம்மத் அவர்களை அழைக்கின்றீர்கள், உங்களுடைய இறை தூதரை நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஆனால் அழைத்து சென்றால் அவர்களுக்கான உரிய பாதுகாப்பும் அவர்களுக்கான கண்ணியத்தையும் நீங்கள் தருவதாக இருந்தால் மட்டும் அழைத்து செல்லுங்கள், இல்லை என்றால் இங்கே விட்டு விடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அப்படிங்கிற, நாங்கள் இதோ இவ்வளவு காலம் பாதுகாத்தது போல நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க அனுப்புங்க, மதீனாவுடைய வாசல்கள் முழுக்க அல்லாஹுடைய தூதருக்காக திறந்து கிடக்கின்றது. இரண்டாவது சந்திப்பில் சொன்ன வார்த்தை, முதல் சந்திப்பில் வந்த பலரும் இரண்டாவது சந்திப்பில் வரல. முதல் சந்திப்பில் வந்தாங்களே அப்படிப்பட்ட பலரும் இரண்டாவது சந்திப்பில் வரல. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக உயர்வானது. அவங்க சொன்னாங்க, வாங்க நீங்கள் வாருங்கள், உங்களுக்கான வாசல்கள் திறந்திருக்கும், இந்த சத்தியத்தை சொல்வதற்காக எங்களுக்கு ஒரு அழைப்பாளரை தாருங்கள், நாங்கள் அவரோடு செல்கின்றோம், அவர் இந்த சத்தியத்தை சொல்வார். மார்க்கம் எப்படி அங்கே போய் சேர்ந்தது தெரியுமா, இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலிருந்து ஆரம்பித்ததுதான் மார்க்கம். ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு இருளில் பார்த்து ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திற்கு பிறகு
அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தூதரை அனுப்பினார், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பலர். அல்லாஹ் அக்பர். எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க, வெறுப்போடு இருப்பாங்க இவங்க. இஸ்லாத்தை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு வெறுப்போடு இருப்பாங்க. அவங்களை கொல்லணும்னு வருவாங்க, அவங்களை அடிக்கணும்னு வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் சொல்வார், உங்களுடைய ஈட்டியை தரையில் நட்டு வையுங்கள், உங்களுடைய ஈட்டியை தரையில் நட்டு வையுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது என்றால் உங்களுடைய ஈட்டியால் என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும். அவர் சொல்ல சொல்ல, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல சொல்ல, அப்படியே வந்தவர்கள் எல்லாம் ஸஅத் இப்னு முஆத் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த அளவிற்கு ஹஜ்ஜுடைய காலம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காலம் அல்ல. இந்த மார்க்கம் மக்களுக்கு சென்று சேர்வதற்கான ஒரு களமாக அமைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காலத்தை தந்தார். அப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்த அல்லாஹுடைய தூதர் மதீனாவிற்கு செல்ல வேண்டிய சமயம் வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு போறாங்க. எல்லாத்துக்கும் ஆசை அல்லாஹுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்று. யாரும் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு நேசம், அன்பு. இரண்டு சந்திப்புல இப்படி ஒரு அன்பு ஏற்படுகின்றது என்றால் எத்தனை வருட காலம் அல்லாஹுடைய தூதரை வரலாறை நாம் படிக்கின்றோம். நமக்கு அந்த அன்பு அல்லாஹுடைய தூதர் மீது இருக்கிறா? சற்று யோசித்து பாருங்க. இரண்டு சந்திப்புகள், இருட்டில் நடந்த இரண்டு சந்திப்புகள், சந்திக்காத பலர். இப்படி எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நேசம், அப்படி ஒரு அன்பு. இங்கே ஒரு கூட்டம் இருந்தது, அல்லாஹுடைய தூதரை பார்த்து பார்த்து அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கஷ்டப்பட்டு அவர்களோடு சிரமப்பட்டு ஒரு கூட்டம் இங்கே இருந்தது என்று சொன்னால், அங்கே மதீனாவில் இருந்த கூட்டம் அல்லாஹுடைய தூதரை பார்த்ததில்லை. அல்லாஹுடைய தூதரை இருளில் பார்த்திருக்கின்றார்கள். அவருடைய முகங்கள் தெளிவானதாக அவர்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த சந்திப்பு என்பது அவர்கள் மீது அவ்வளவு பெரிய ஒரு அன்பையும் நேசத்தையும் என்ன செய்து ஏற்படுத்தும். அப்படி ஒரு அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணம் கிளம்பி விட்டார்கள் என்று சொன்னால் மதீனா வாசிகள் எப்படி செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மதீனாவுடைய எல்கைக்கு வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து செல்வார்கள். அங்கிருந்து கிளம்புன கால நேரத்திலேயே எப்ப கிளம்புனாங்கன்ற செய்தி கிடைச்சலோ அவங்க மூன்று நாள் சவுர் கோயில தங்குறாங்க. அதுக்கு பிறகு வேற வழியில வராங்க. வரும்போது நிறைய பிரச்சனைகள். இதையெல்லாம் தாண்டித்தான் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. ஆனா எப்பொழுது கிளம்புனாங்கன்னா அந்த நாளில் இருந்து அல்லாஹுடைய தூதரை சந்திக்கணும், சந்திக்கணும், அவங்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மதீனாவுடைய எல்கைக்கு வந்து வந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிற்குள்ளாக வருகின்றார்கள். ஒரு அழகிய தருணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகான அந்த தருணத்தை வைத்திருக்கின்றார். எல்லோரும் ஆர்வத்தோடு பார்க்கின்றார்கள். ஆர்வத்தோடு பார்க்கும் பொழுது பார்த்தவர்களுக்கு தூரத்தில் இருந்து இரண்டு பேர் வராங்க அப்படிங்கறத பார்த்த பிறகு யார் அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுது. நெருக்கமா வந்துட்டாங்க, ரொம்ப அருகாமையில வந்துட்டாங்க. வந்த பிறகு யார் என்று தெரியணும் இல்லையா? நான் வரவேற்க இரண்டு பேரையும் வரவேற்கணும். இருந்தாலும் என்னுடைய வரவேற்பிற்கு மிக உகந்தவர் யார் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களை வரவேற்கணும். அதுக்காக என்ன செய்யறாங்க? ஆர்வமா நிக்கிறாங்க. அந்த கண்கள் அப்படியே தேடுது அவங்களை. யார் அல்லாஹுடைய தூதர், யார் அல்லாஹுடைய தூதர்னு தேடுது அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளவு அன்பை அல்லாஹுடைய தூதர் மீது வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அல்லாஹுடைய தூதர் மீது எவ்வளவு பெரிய அன்பு இருந்தால் அப்படியே அந்த கண்கள் யார் முஹம்மத், நம்முடைய தூதர் யார், நமக்காக வந்த ஜோதி யார், இந்த மார்க்கத்தை வழிநடத்தி நாம் பிணைந்து அதை அதிகபட்சமான சண்டைகளும் சச்சரவுகளும் கொண்டிருந்து இங்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் யார் அப்படிங்கிற அந்த தேடல் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு தேடல் அது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தேடல். உடல்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து போகக்கூடிய ஒரு தேடல். அந்த தேடலை அப்படியே பார்க்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. அங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை
அல்லாஹுடைய தூதருக்கு பயணத்தோழனாக ஏற்படுத்தினா அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய அர்த்தங்களை அல்லாஹுத்தால வச்சிருக்கிறான் பாருங்க. அதனாலதான் பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபர்களை அதிகமாக பேசி இருக்கிறாங்க. ஒன்று கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, இரண்டு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு. இரண்டு பேரையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. கதீஜாவுடைய பொருளாதாரம், கதீஜாவுடைய சொத்துக்கள், கதீஜா இந்த மார்க்கத்திற்காக பயன்பட்டதை போன்று வேறு யாருமே பயன்படவில்லை. அதே வார்த்தையை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு சொல்லுவாங்க. அபூபக்கரை போன்றும் அதே போல அவருடைய சொத்தை போன்றும் அவருடைய தியாகத்தை போன்றும் இந்த மார்க்கத்திற்காக பயன்பட்டது எதுவுமே கிடையாது. என்னுடைய மரண நேரத்தில் கூட அபூபக்கர் வரக்கூடிய வாசலை திறந்து வையுங்கள் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய மேன்மைக்குரிய ஒரு நபர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுகின்றது அந்த சமூகம் அப்படின்னு புரிந்து கொண்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அழகான ஒரு செயலை செஞ்சாங்க. தன்னுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு தேடல் இருக்குல்ல, அந்த தேடலை பூர்த்தி செய்வது கடமை. ஏன்னா அந்த தேடக்கூடியவர்களை இன்னும் கொஞ்சம் சங்கடத்தில் ஏற்படுத்திட கூடாது அப்படிங்கிற அந்த அழகிய தருணத்தை புரிந்து கொண்டு அபூபக்கர் சித்திக்ரதி எல்லாரும் அப்படியும் போடுறாங்க தோல் புஜத்தில். அப்படியே அந்த துண்டை போட்ட உடனே அந்த மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில சொல்றாங்க தலஹல் பத்ரு அலைனா அப்படின்னு ஒரு கவிபாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அல்லாஹ் அக்பர், எங்களிடையே முழு நிலா உதித்து விட்டது அப்படிங்கிறாங்க. முழு நிலவு எங்களையே உதித்து விட்டது அப்படிங்கிற அப்படியே அந்த கவி என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே பாடுகின்றார்கள் இந்த வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பும், இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பும், இப்படிப்பட்ட ஒரு அன்பும் எங்கே ஏற்படுது அப்படின்னா ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஏற்படுது. நான் ஹஜ்ஜுக்கு போறேன், உம்ராவுக்கு போறேன், காபத்துல்லாவை பார்க்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்படி அவருடைய சுவடுகளை பார்க்கிறேன். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நமக்கு தோன்ற வேண்டும் இவைகள் எல்லாம் இவ்வளவு செய்திகள் இருக்கின்றதா அப்படி என்று சொன்னால் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு வர வேண்டும். அந்த ஆசையும் அன்பும் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படியெல்லாம் ஏற்படும் பொழுதுதான் நாம் அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக, அதன் பக்கம் ஆர்வம் கொண்டவர்களாக, எப்படியாவது அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்கான ஒரு யோசனை உள்ளவர்களாக என்ன செய்வோம் அப்படின்னா நாம் இருப்போம் என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வரலாறை நமக்கு தந்தது ஹஜ்ஜுடைய காலங்கள். அந்த காலத்தை நோக்கி, அந்த இடத்தை நோக்கி பயணித்தவர்கள் ஏராளம் இருக்கலாம். உங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் நினைவில் இருந்ததென்றால் எப்படிப்பட்ட இடத்தை சந்தித்து வந்திருக்கின்றோம், அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான். மீண்டும் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நாம் செல்ல வேண்டும் என்று யோசிக்கணும். ஏன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டே இருந்தா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன் தெரியுமா, பைன்னஹால் முதாபஅத்து பைனஹுமா, அதற்கு மத்தியிலான அந்த பயணம் இருக்கு. என்ன செய்யும் அப்படின்னா தன்பில் ஃபக்ர் வஸ்னூன், பாவங்களை மட்டும் அழிப்பதில்லை உங்களுடைய வறுமையும் போக்கி விடுகின்றது அப்படிங்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜும் உம்ராவும் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு இருந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் போக்கப்படுவதோடு உங்களுடைய வறுமையும் போக்கப்படுகின்றது. ஆக அப்படிப்பட்ட அழகான ஒரு நிகழ்வாக, ஒரு கடமையாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த கடமையை விரைவாக செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் விரைவாக செய்து விட வேண்டும். அதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் அராத ஹஜ், யாராவது ஹஜ் செய்ய ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஃபல்யதஅஜ்ஜல், அவர் உடனே செய்யட்டும், உடனே நிறைவேற்றட்டும். ஏன்னா தாமதப்படுத்தாதீங்க. ஏன் கேட்டீங்கன்னா நோய் ஏற்படலாம், நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதற்கு செல்ல முடியாத ஒரு சூழல்கள் வந்து விடலாம், வேறு ஏதேனும் ஒரு காரியங்கள் உங்களை அதன் பக்கம் செல்லாமல் தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விரைவாக செய்து விடுங்கள். வாய்ப்பு இல்லை என்றால் பரவாயில்லை, கிடைக்கும் போது விரைவாக செய்து விடுங்கள் என்ற ஒரு உபதேசத்தையும் என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இப்படிப்பட்ட அழகான அருமையான ஒரு செய்தியை, வரலாற்று நிகழ்வுகளை, மார்க்கத்தினுடைய ஜோதியை நமக்கு எடுத்து தரக்கூடிய காலங்கள் தான்
அந்த காலங்களில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த காலங்களில் நாமும் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் முறையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நம்முடைய மரணத்திற்கு முன்னால் தந்தல் புரிவானாக. வா ஆஸிர் தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மைன் அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய எந்த கடமையாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பயபக்தி தான். தக்குவாவை ஒரு முஸ்லீம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது அதான் சொல்றான், வமன் யுஅல்லிம் ஷஆஇரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப் அப்படிங்கிறான். யார் அல்லாஹினுடைய காரியங்களை அல்லாஹுடைய அடையாளங்களை எவர்கள் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, ஒவ்வொரு அடையாளம் தான் ஹஜ்ஜில் நான் செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஷஆஇர், அது மார்க்கத்தினுடைய அடையாளங்கள். அந்த அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த அடையாளங்களை எல்லாம் எவர் கண்ணியப்படுத்துகின்றாரோ, அதை முறையாக சரியாக எவர் பயன்படுத்திக் கொள்கின்றாரோ, ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அதுதான் வந்து உண்மையிலேயே உள்ளத்தில் இரையச்சமுள்ள உள்ளத்திற்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்றார், ஹஜ்ஜை எந்த விதமான பாவமான செயல்களும் இல்லாமல் நிறைவேற்றினார். ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது எந்த விதமான வீணான பாவமான காரியங்களை செய்யாமல் நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால், அவரை பொறுத்தவரை அவருடைய எல்லா பாவங்களும் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகின்றார். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஹஜ் அலில்லா ஃபலம் யர்ஃபத் ஃபலம் யஃப்ஸுக், யார் ஹஜ் செய்கின்றாரோ அந்த ஹஜ்ஜிலே தவறான வீணான பாவமான காரியங்கள் இல்லையோ, ரஜா அவர் திரும்புகின்றார், கயோமி வலதத்துஹு உம்முஹு அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த அந்த நாளில் எப்படி இருப்பாரோ அதே போல் திரும்பி வருகின்றார். அந்த தாய் பெற்றெடுத்த அந்த நாளில் அந்த குழந்தை எப்படி இருக்கும், எந்த பாவமும் இல்லாத ஒரு தூய்மையான அலல் ஃபித்ரா அப்படிங்கிறாங்களே இயற்கையிலேயே இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்வாரு அவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பாக்கியங்களை தர வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் நன்மையின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய, நன்மையின் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல மக்களாக உங்களை முன்னே மக்கள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் காஸிரீன்.